ரெண்டு வகையாக பிரித்தோம். அகம் சார்ந்ததுங்கிறது அக வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும், புறம் சார்ந்தது என்பது புற வாழ்க்கைக்கு நல்லா இருக்கும். அகம் சார்ந்ததுங்கிறது சாஃப்ட்டு, புறம் சார்ந்ததுங்கிறது ஹார்டு. அகம் சார்ந்ததுங்கிறது சென்டிமெண்ட், புறம் சார்ந்ததுங்கிறது லாஜிக்கல். அகம் என்பது மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியது, புறம் என்பது பொருளாதாரத்தை உண்டாக்கக்கூடியது. இந்த மாதிரி வரும்போது ரெண்டை வந்து நாளாக்கணும், இந்த நாளை வேற மாதிரி ஆக்கணும். என்னன்னா இது ரெண்டும் அக வாழ்க்கைக்கும் புற வாழ்க்கைக்கும் தீமை தராதது, அதனால இங்கே போட்டாச்சு. இதில் நாலாவது பாவம் என்பது லக்னத்துக்கு தீமையை செஞ்சாலும் ரெண்டாவது வீட்டுக்கு ரொம்ப நன்மை தரத்தால அதை கொண்டாந்து இங்கே போட்டாச்சு. ஒன்றாவது வீடு எந்த வீட்டையும் கெடுக்காது அப்படிங்கிறத அதை கொண்டாந்து இதோட சேர்த்தாச்சு. ஏன்னா ஒத்தப்படையாக இருக்குதாரு. அப்போ விடுபட்ட பாவங்கள் 5, 9, 8, 12. இந்த 5, 9ங்கிறது அக வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும், ஆனால் புற வாழ்க்கைக்கு சரி இருக்காது. 8, 12ங்கிறது அகத்துக்கும் சரி இருக்காது, புறத்துக்கும் சரி இருக்காது. சரிங்களா? இந்த 5, 9, 8, 12 மட்டும் ஒரு சின்ன உதாரணத்தை சொல்லிடுறோம் சார், உங்களுக்கு புரிஞ்சிடும். 5, 9னா என்னன்னா, காலையில் ஒரு 11 மணிக்கு காலிங் பெல் அடிச்சுட்டு ஒரு 10 பேர் வந்து ஐயா மாரியாத்தா கோயிலுக்கு கூழ் ஊத்துறோம், டொனேஷன் என்ன தாங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே நம்ம என்ன பண்ணுறோம், வீட்டிலேருந்து ஒரு 10,000 ரூபா கொண்டு வந்து போகிறோம். இது 5, 9. என்ன முடிவு என்ன சார், 10,000 ரூபா லாஸ் தானே சார். ஆனால் எப்படி பண்ணுறோம், விரும்பி தரோம். உடனே என்ன பண்ணுறோம், ஐயா போன வாட்டி தான் வரல, நீங்கள் இந்த வாட்டி தயவு செஞ்சு வந்துடுங்க சார், சும்மா ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு ஒரு சொப்பு கூழை குடிச்சிட்டு போங்க சார், உங்களுக்காக ஸ்பெஷலாக தயார் பண்ணி தரேன் சார். ஏன்னா வருஷம் நீங்கள் குடும்பம் கொடுத்துட்ருக்கு, இந்த வருஷம் நீங்கள் வருஷம் நீங்களும் கலந்துக்க மாட்டீங்க, பிஸியாக மறந்துடுறீங்க, இந்த வாட்டி வந்துட்டு போங்க சார்னு சொல்லிட்டு மரியாதையாக நம்மகிட்ட ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு அந்த கும்பல் போயிடுது. இன்னொரு கும்பல் காலையில் 4 மணிக்கு விடியற்கால காலிங் பெல் அடிக்கிறதுலாம் இல்லை, கதவு தட்டிகிட்டே இருக்க வேண்டியது, கதவு திறக்கிறது, கதவு உதைக்க வேண்டியது. ஓகேடா? அதுக்கப்புறம் கதவு திறப்போம், மாரியம்மன் கோயிலுக்கு கூழ் ஊற்றுறாங்க, 10,000 ரூபா ரெசிப்ட் போட்டு கூட அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு சொல்லி 10,000 ரூபா ரெசிப்ட் போட்டு கொடுத்துட்றாங்க. கூட அவனுக்கு 10,000 என்னப்பா எங்கே கூழ் ஊற்றுறீங்க, போன வாரம் தானே இப்போ வந்தீங்க, அது வேற தெருக்கு பக்கத்து தெருவுக்கு, இது நம்ம தெருவில் கூழ் ஊற்றுறோம், அதுக்கு 10,000 கொடுத்துருந்தேன், வாரம் வாரம் கூழ் ஊற்றுனாங்க, வாரம் வாரம் நீ 10,000 கொடுத்துட்டாலும் என்ன தெருவிலேயே நீ தான் பெரிய வீட்டுக்காரன் அப்படின்ட்டு பிடிங்கிட்டு போகிறாங்க இல்லையா. கடைசியை மறந்து வந்து வந்துடாதாங்க, 10,000 ரூபா கொடுத்துங்கிறதுக்காக அங்கே வந்து நின்றுடாத இல்லை. அடுத்த மாதம் வருவோம், எப்போ பார்த்தாலும் பகலில் வெளியில் போயிடுறோம், அதனால தான் 4 மணிக்கு வந்தேன். ஓகேங்களா? அதனால் இந்த வாட்டி பயம் இருக்கட்டும், இனிமேல் வந்து கேட்கலாம் மாட்டோம், இதே போல் நாங்களே உள்ளே பூந்து எடுத்துகிட்டு போயிடுவோம். ஆனால் வந்து கேட்டவரை நீயே பண்ணாத கொடுத்துட்டு போயிடு. இந்த மாதிரி மிரட்டி பணம் வாங்குறது 8, 12. இந்த பணம் கொடுக்கும்போது நமக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தது, ஒரு சந்தோஷம் இருந்தது. இந்த பணம் கொடுக்கும்போது ரொம்ப அவமானப்பட்டு கூணி குறுகி சரி பரவாயில்ல, இது இதுக்கு மேலே பேசுனா அடிச்சிடுவோம் போடுவதாங்க. அதனால் பணத்தை கொடுத்துட்டு கேட்டை போட்டு அப்புறம் அது படுத்துன்னு தூங்குறோம். இதுவும் பிரச்சனை தான், இங்கேயும் லாஸ் ஆகுது, இங்கேயும் லாஸ் ஆகுது. இந்த லாஸ் என்பது சந்தோஷமாக நாம் பண்ணக்கூடிய செலவு. அதனால தான் இங்கே என்னென்னா சுப செலவுன்னு எழுதிக்கலாம். இங்கே நான் எழுதலை, உடனே எழுதிக்கி நீங்கள் இதுக்கு வந்து சுப செலவுன்னு ஒரு வார்த்தை எழுதிக்கலாம். சுப செலவுகள் இது அசுப செலவு. அசுப செலவுனா என்ன சார், மனைவிக்கு ஒரு பட்டுப்புடவை வாங்கி தரது சுப செலவு சார். அதே மனைவிக்கு கர்ப்ப பை ரிமூவ் பண்றதுக்கு ஆபரேஷன் பண்ணி செலவு பண்றது அசுப செலவு. புரியுதா சார்? ரெண்டுத்துக்கு ஒரே செலவு தான், அதுவும் காஸ்ட்லியான புடவை 50,000 ரூபா, இங்கேயும் ஹாஸ்பிட்டலில் 50,000 ரூபா கேட்குறாங்க. ஆனால் ரெண்டு செலவுலையும் இப்போ ரெண்டுமே செலவு தான், ஆனால் இந்த செலவு வந்து சந்தோஷமா பண்ணக்கூடிய செலவு. பட்டுப்புடவை வாங்கி தரது கொஞ்சம் சந்தோஷமாக இருப்பாங்க, வெளியில் எல்லார்கிட்டையும் காமிச்சிட்டு வருவாங்க, ஒரு கௌரவம் இருக்கணும். ஆனால் இது என்ன, ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு செலவு பண்ணுறது. இந்த மாதிரி நம்ம 8, 12ங்கிறது அசுப செலவு, இந்த மாதிரி பிரிச்சுக்கிறேன் சார். இதை வைத்து கொண்டு ஒரு ஜாதகத்தை நம்ம பலன் சொல்கிறப்போ அதை எப்படின்னு பார்ப்போம். இந்த சப்தம பாவங்கிறது ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடிய பாவமாக இருக்கு சார். ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று 7வது பாவமாக வர்றதால 7வது பாவம் என்பது சமநிலைன்னு சொல்லணும் இல்லையா, அதனால் ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடிய பாவம்.
இப்போ இது வந்து ஜோடி பாவம்னு சொல்லுவோம் சார். அதாவது இப்போ 3, 7, 11 அப்படின்னா மூணுமே தனித்தனி பாவங்கள், ஆனா 1, 7 ஒரே பாவம், ஜோடி பாவம். ஜோடினா என்ன சார் அப்படின்னா பூட்டுக்கும் சாவிக்கும், பூட்டு வேற சாவி வேற தான். ஆனா பூட்டு மட்டும் தனியா விற்கிறாங்களா கடையில் எங்கேயாவது விற்கிறாங்களா சார்? இங்க பூட்டு மட்டும் விற்கப்படும், சாவி வேற எங்கேயாவது வாங்கி கொள்ளுங்கள் அப்படி சொல்றாங்களா? பூட்டும் சாவி ஒன்னதான் கிடைக்குது. ஒரே ஒரு செப்பல் மட்டும் தராங்களா எங்கேயாவது? வாங்கினா ரெண்டு செப்பல் ஒன்னதான் வாங்க முடியும். ஒரு கால ஷூவும் ஒரு கால செப்பலும் போட்டு நடந்து போனா என்ன ஆகும் சார்? திருநூறுக்கு நாயில நம்ம பின்னாடி வர ஆரம்பிச்சு மிஸ்மேட்ச். ஓகே சார், அந்த மாதிரி இந்த ஜோடிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே தன்மை தான். இந்த ஜோடிகள் எல்லாம் இது ஒத்தப்படையா இருந்தா இதுவும் ஒத்தப்படையா இருக்கும், இது ரெட்டப்படையா இருந்தா இதுவும் ரெட்டப்படையா இருக்கும். இந்த ஜோடி என்பது ஒன்றை ஒன்றை கட்டுப்படுத்தக்கூடியது. உதாரணத்துக்கு சொல்ற பாருங்களேன், 8 அப்படின்னா 100% தீமை, 2, 8 அப்படின்னா 50% தீமை. அப்படின்னா என்னன்னு பாருங்க, இந்த 7வது பாவம் என்பது ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம். பகிர்ந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது 7வது பாவத்தோட காரணம். அப்ப இங்க என்ன, 8வதோட தீமை வலி வேதனை அப்படிங்கிறது, 2, 8 என்ன, அதை பகிர்ந்து கொள்ளுதல். உதாரணத்துக்கு ஒரு கனமான பொருளை ஒருத்தர் தூக்குற 35 கிலோ வெயிட் உள்ள பொருளை ஒருத்தர் தூக்கிட்டு நடந்து போற ஒரு வலி இருக்கும், எவ்வளோ வலியும் சொல்லிட்டு ஒரு மீட்டர் இருக்குது, அந்த மீட்டர் வச்சு அளந்து பார்க்கும்போது அந்த வலியோட பர்சன்டேஜ் தெரியுது. இப்போ இன்னொரு நபரோட அழைச்சிக்கிட்டு அவரை ஒரு பக்கம் பிடிச்சிட்டு இவர் ஒரு பக்கம் பிடிச்சிட்டு அதை தூக்கிட்டு போகிறார், இப்போ வலி அதிகமாகுமா கம்மியாகுமா சார்? கம்மியாகும். ஏன்னா அந்த 8வதோட வலி அப்படிங்கிற விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும். ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்களேன், எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் வீக்கு சார், சின்ன வயசில் ப்ளஸ் டூ படிக்கும் போது இங்கிலீஷ் போயிருக்கு. வாத்தியார் என்ன பண்ணுவார், எஸ்ஏ எழுதிட்டு வர சொல்லுவார், எழுதாதவங்க யாருன்னுவாங்க எல்லாரும் உட்காந்துட்டு இருப்பாங்க. திரும்ப வாத்தியார் என்ன பண்ணுவார், குரலை கொஞ்சம் உயர்த்தி கேட்டவொடனே ஒரே ஒரு ஆளை எழுந்திருப்பேன், உடனே வெளியில் போயிட்டு அங்கே முட்டி போடுவார். நேராக போயிட்டு வெளியில் போய் முட்டி போடும்போது மண்ணை நல்லா குயிச்சு வச்சு முட்டி போடுவார், நாளைக்கு உப்பு வாங்கிட்டு வரும் அப்படின்வார். இந்த கல் உப்பு இருக்கு இல்லையா, நாளைக்கு உப்பு வாங்கிட்டு வரும், அதை தான் முட்டி போடணும், முட்டி போடுவார். முட்டி போடுவார், உடனே வாத்தியார் என்ன பண்ணார், இங்கேருந்து செக் பண்ணிட்டே வருவார். முதல்ல ஒரு பையன் கரெக்டாக எழுதிருப்பாரு, ரெண்டாவது பையன் எழுதிருக்க மாட்டார், உடனே என்ன பண்ண, நீயும் போய் முட்டி போடுவனார். அப்போ கிடைக்கும் போது ஒரு சந்தோஷம், ஒரு ஆள் வந்த உடனே ஒரு ஜோடி சார் இனிமேல் பிரச்சனை என்ன பண்ணு, வாங்க சார் பாப்பா உட்காரு உட்கார. இதுக்கப்புறம் என்ன ஆச்சு, மூணாவது ஆளும் எழுந்து வரணும்னே அப்படியே சிரிக்க ஆரம்பிப்பேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா 4 பேர் தான் இருப்பாங்க, 40 பேர் அங்கே இருப்பாங்க. உடனே நாங்கள் பெரிய ஆள் ஆகிடுவோம் ஆக்சுவலாக, நாங்கள் எங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஒரு வாத்தியாருக்கு வேலை இல்லை இல்லையா, அப்புறம் பார்ப்பார், ஒரு 2 நிமிஷம் பார்ப்பார், சரி எல்லாம் வந்து உட்காருங்கன்னு. அப்பயே சொல்கிறேன், இனிமேல் யாரும் எஸ்ஏ மட்டும் எழுதக்கூடாது. நான் சார் எடுத்து எழுதிட்டு வந்து அப்புறம் மாட்டிக்கிறோம் இல்லையா, அப்போ ஒரு குழுவாக செயல்படுவோம். அப்போ உதாரணத்தை சொல்கிறேன், அதாவது ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நாம் மட்டும் அனுபவிச்சா அது பிரச்சனை சார், எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை நம்ம பகிர்ந்து கொள்கிறோம். பிரச்சனையை பகிர்ந்து கொள்ளும் போது என்ன ஆகுது, அது பாதியாக குறையுது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ராஜா மாதிரி இருந்தார், 1 ரூபாய்க்கு எஸ்டடி கார்டு அறிமுகப்படுத்தினார், அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டார்னு ஜெயிலில் போட்டு உட்கார வச்சார். அவருடைய கட்சியோட தலைவர் கண்டுக்கவே இல்லை. கொஞ்ச நாள் கழிச்சு கட்சியோட தலைவருடைய பொண்ணு அங்கே வந்தது, அதே திகாரா சார், திகார் வந்த உடனே அவருக்கு அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நல்லா ஷேவ் பண்ணிட்டு பவுடர் அடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா கால் மேல கால் போட்டுட்டு நல்லா சந்தோஷமா இருக்காரு. அங்கிருந்து ஒருத்தவங்க சொல்றாங்க, எப்பா நின்று ரிலீஸ் ஆகலையா, அவன் காசு கேஸ் ரொம்ப பெரிய கேஸ், இன்னும் 4 தலைமுறைக்கு போகும், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன விஷயம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைவருடைய பொண்ணு வருது யா வந்துட்டே இருக்கு ஜெயிலில், நான் ரிலீஸ் ஆகிட்டு மாதிரி இனிமேல் தலைவர் பார்த்துக்காரு. ஒரு ஜோடி கிடைச்சது இல்லை, ஒரு பேங்க்ல அக்கௌண்ட் சரியில்லை போட்டு அக்கௌண்ட்ட கொண்டு போய் உள்ள வச்சுட்டாங்க. மேனேஜர் அடுத்து வந்தா எப்படி இருக்கும் சார், அவன் பாதி பிரச்சனை கம்மியான மாதிரி. அதே மாதிரிதான் இந்த 2, 8 8னா பிரச்சனை அதிகமா இருக்கிறது, 2, 8 அது பிரச்சனை பாதி ஆகுது. அதே மாதிரி 10 பெரிய அந்தஸ்தோட இருக்குது, உயர் பதவின்னு சொல்லுவோம் சார். 4, 10 அப்படின்னா உயர் பதவி அல்லது தலைமை அப்படிங்கிறது,
தலைமை பதவி அப்படிங்கிறது. நாலு பத்துனா கூட்டு பதவின்னு பேர். கூட்டு பதவினா என்ன அர்த்தம் சார்? உதாரணத்தை சொல்றேன் பாருங்கண்ணே, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும்போது, சரிங்களா சார், தமிழ்நாடு விஷயத்தை பத்தி பேசணும் தெரியலையா, அம்மா இருக்கும்போது யாரும் எதுவும் பேச மாட்டாங்க சார், அவங்க சொல்றதுதான் சட்டம். இன்னைக்கு எல்லாம் எல்லாம் தலைமை எல்லாம் தினகரன் அணி, பன்னீர் அணி, எடப்பாடி அணி, அது மாதிரி நிறைய அணிகள் வரும்போது பேச அவங்கவுங்களுக்கு சுதந்திரம் கிடைச்சி போச்சு. கூட்டு தலைமை தொழில் சொல்லலாம், போட்டி தொழில் சொல்லலாம். நாலு பத்துங்கிறது போட்டி தொழில், நாலு பத்துங்கிறது போட்டி தொழில், அதாவது ஒருத்தர் மட்டுமே தொழில் செய்யறது பத்தாவது வீடு மோனோபொலிக்கும் சொல்லுவோம். நாலு பத்துங்கிறது எல்லாரும், நாலு பத்துங்கிறது ஒரு கடை தெருவில் ஒரு சந்தையில் வியாபாரம் பண்ணுற மாதிரி. அப்போ என்ன வேணா நம்ம வரக்கூடிய கஸ்டமர் அவங்களுக்கும் போவாங்க, அவங்களுக்கு வரக்கூடிய கஸ்டமர் நமக்கும் வருவாங்க, அது சரிசமமாயிடுது, சமநிலைப்படுத்தும், அந்த பிஸ்னஸ் நியூட்ரலைசர் ஆகிடும் ஓகேங்களா. இதே மாதிரி பன்னெண்டுங்கிறது என்னங்க சார்? நாலு பத்துங்கிறது கொஞ்சம் நம்மளுடைய இண்டிவிஜுவாலிட்டியை கொஞ்சம் குறைக்குது சார். அதாவது என்னுடைய தொழிலில் யாரும் போட்டி இல்லை, நான் தான் தெரியாது அப்படின்னா அது பத்தாவது பாவம். உன்ன மாதிரி அவன் பார்க்குறான், அவங்ககிட்ட ஒரு பொருள் விற்குது அப்படின்னா என்ன ஆகும் சார்? பொருள் விற்கிறது, இந்த பேனா விற்கிறது ஒரே ஒரு கம்பெனின்னு வச்சுக்கோங்க சார், இந்த பேனாவோட ரேட் எவ்வளோ சார்? அவன் சொல்றது தான் ரேட். இன்னொருத்தரும் இதே மாதிரி பண்ணும்போது என்ன பண்ணுவான்? காம்படிஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பொருளோட விலை குறையும். தொழில் பண்ணுறவன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்சியராக பண்ணுற மாதிரி ஆகும், அவனுக்கு அது கொஞ்சம் குறைச்சல் தான். வெறும் பத்து விட நாலு பத்து கொஞ்சம் வீக்கு தான். ஆமாம் சார், கொஞ்சம் குறையும் சார். பத்துனா பெரிய பதவியினர் தான் சார். பத்துனா என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய பதவியினர் தான். நம்ம ஜாதகத்தில் ஒரு கிரகம் பத்தாவது விட தொடர்பு கொண்டால் அவர் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் பெரிய ஆளாக இருப்பார். அதே இது நாலு பத்துன்னு தொடர்பு கொண்டால் இவரை மாதிரி இன்னொருத்தரும் இருக்கார். அது மோசம்னு சொல்ல வரல, ஒரு சின்ன போட்டியை உண்டு பண்ண முடியும் சார், ஏன்னா கட்டுப்படுத்தக்கூடியது. அதாவது ஒரு ஊரில் ஒரே ஒரு டீ கடைன்னு வச்சுக்கலாம் சார், டீ கடைனா காலையில் ஆறு மணிக்கு திறக்கிறான்னு வச்சுக்கலாம். ஆறு மணிக்கு ஒரு லிட்டர் பால் வாங்கி பத்து லிட்டர் தண்ணி கலக்கிறான், டீ கொடுக்குறான், கேட்டால் இந்த டீ தான் கிடைக்க வேண்டாம், பத்து கிலோமீட்டர் போய் குடி அப்படிங்கிறான். இப்போ என்ன ஆகுதுன்னா இன்னும் ஒரு டீ கடை வந்துச்சு, அஞ்சரை மணிக்கு திறக்கிறான், அடுத்து ஆறு மணிக்கு திறக்கிறோன்னு சார் பண்ணணும், இவனும் அஞ்சரை மணிக்கு திறக்கணும், தண்ணியை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அவனுக்கு இவன் போட்டியாக வரும்போது என்ன ஆகுதுன்னா, ரெண்டு கடை வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த குடிகாரர்கள் எண்ணிக்கை, சாரி டீ குடிக்கிறவங்க எண்ணிக்கை வந்து பார்த்தீங்கன்னா குடிகாரர்கள் டீ கடை வந்த பிறகு அங்கே ஒரு மளிகடை வரும், மளிகடை வரும்போது ஹோட்டல் வரும். இது மாதிரி என்ன அந்த தொழில் பெருக்கிட்டே போகும். ஒரு வாடிக்கையாளருக்கு நல்ல அமைப்பு தான், அது மோசமான அமைப்பு இல்லை. ஆனால் என்ன போட்டியோட தொழில் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். போட்டியோட தொழில் பண்ணுறதுன்ற போது என்ன, நம்ம பிஸ்னஸை வந்து நம்ம ரொம்ப அலர்ட்னஸ் கொஞ்சம் அதிகமாகிடும் சார். இல்லை அப்படின்னா நாம் மட்டுமே தொழில் பண்ணுறோம் அப்படின்னா அதில் வந்து மோனோபொலிக் தன்மை வந்துடும் ஓகே சார். அதனால இந்த நாலு பத்துக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெயின் கொடுக்கக்கூடியது. இங்கே பத்துன்னு வந்ததெல்லாம் தொழில் எடுத்தோம் சார். அதே மாதிரி நாலுனா நம்ம பேரில் மட்டும் சொத்து வாங்குது, நாலு பத்துனா கூட்டு சொத்து, கணவன் மணி ரெண்டு பேரும் மேலே சொத்து வாங்குறது அதே மாதிரி. அதாவது ஒன்றை ஒன்றை பகிர்ந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லுவோம் சார். அதே மாதிரி பன்னெண்டு என்பது செலவுன்னு சொல்லுவோம் சார், ஆறு என்பது வரவுன்னு சொல்லுவோம். இப்போ ஆறு பன்னெண்டுனா வரவு செலவு. அதே மாதிரி ஐந்தாவது வீடு குழந்தை பிறப்பு. இது 100% சார், ஐந்தாவது வீடு குழந்தை பிறப்பை தருவதற்கு 100% பவர் வாய்ந்தது. இதே 5-11 வச்சுக்கங்களேன், குழந்தை பிறப்பு 200%. இப்போ கேள்வி கேட்கலாம், இங்கே மட்டும் குறைச்சிட்டே வந்தீங்க, இங்கே கூட்டுறீங்களே அப்படின்னா அகம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது கூடும், புறம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும். புரியுதா பாருங்க, அகம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது கூடும், புறம் சார்ந்த விஷயத்தை பகிர்ந்து கொள்ளும் போது அது குறையும். ஏன்னா இது இதெல்லாம் வந்து புறம் சார்ந்த உடம்புக்கு வெளியில் இருக்கிற விஷயங்கள். இரட்டைப்படை பாவம், இரட்டைப்படை பாவத்துக்கு சப்தம பாவம் என்பது அது குறைக்கும்,
ஒற்றைப்படை பாவத்தோட சத்துவமோ பாவம் அது கூட்டும். ஓகேங்களா? அதே மாதிரி ஏன் அப்படின்னா இவர் வழியில இவருக்கு மட்டும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடியதா ஐந்தாவது வீடு. 5, 11 சேரும் போது மனைவிக்கும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா அது கூடுதல் பலத்தை தருது குழந்தை பிறப்புக்கு. ஓகேங்களா? அதே மாதிரி 3வது வீடு வந்து தகவலை அனுப்புதல் சார். தகவலை அனுப்புதல் அப்படிங்கிறது 3வது வீட்டுடைய காரணம் சார். 9வது வீடு தகவலை பெறுதல். ஏன்னா 7க்கு இது 3வது வீடா வரும். 7வது வீடு என்பதுதான் நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அனைவரையும் 7வது பாவம் சொல்லுவோம். லக்ன பாவம் என்பது ஜாதக லக்னத்துக்கு நேர் எதிரில் இருக்கிற பாவம் 7வது பாவம். அப்ப இது ஜாதகர், இது ஜாதகரை தொடர்பு கொள்ளக்கூடிய நபர். இது வெளியால் வெளியாலை தொடர்பு கொள்ளக்கூடிய ஜாதகர். இந்த மாதிரி 1, 7 அப்படிங்கிறது ஒருவருவே தொடர்பு கொள்ளுதல் அப்படின்ட்டு. 3வது வீடுங்கிறது நாம அனுப்புற தகவல். நாம ஒருத்தர் டயல் பண்றோம்னா செல் நம்பரை போட்டு டயல் பண்றோம் அப்படின்னா அவருக்கு அந்த மெசேஜ் ரிங்க் ஆகுதுன்னா நம்ம ஏரியா ஓகேன்னு அர்த்தம் சார். அவர் எடுக்காம அப்படியே பார்த்துட்டு இருந்தாருன்னா 3வது பாவம் மட்டும் வேலை செய்துன்னு அர்த்தம். ஓகேங்களா? அவர் எடுத்துட்டு அலோ சொல்லுங்க சார் அப்படின்னா லிங்க் கிடைச்சிருது. அப்ப நாம என்ன பண்றோம், அவருக்கு 3வது பாவம் நமக்கு 9வது பாவமாக வரும். எப்படி பாருங்களேன், 7க்கு அப்புறம் 8, 9 வருது இல்லையா. இவருடைய தகவலை அனுப்பும் போது நமக்கு வந்து லக்னத்துக்கு 9வது பாவமாக வந்துடும். லக்னம் என்பது ஜாதக சார். இது நீங்க புதுசாக வரவங்களுக்கு உங்களுக்கு புரியாது மேடம், அப்படியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடைசியாக புரிஞ்சிடும். அப்போ 3வது பாவம் 9வது பாவம் தகவலை பெறுதல்னு சொல்லும்போது 3, 9 என்ன சொல்லலாம் சார், தகவல் தொடர்பு. ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டே இருக்கிறதுங்கிறது 3, 9 என்ன சார் லக்னத்துக்கு. அவரும் பேசி லக்னத்துக்கும் அதே மாதிரி தான் வரும், 7க்கும் அதே மாதிரி தான் வரும். 7க்குன்னு பார்க்கும்போது இது 3வது வீடாக வரும், இது 9வது வீடாக வரும். அதாவது சார் அந்த காலத்தில் என்னன்னு பார்த்தீங்கன்னா செல் இது பேஜர்னு ஒன்று வந்தது சார், கேள்விப்பட்டிருக்கீங்களா பேஜர்னு. பேஜர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் கால் மீ அப்படின்னு உங்களுக்கு மெசேஜ் வரும். சரி.